வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொள்ளு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் உணவில் கொள்ளு சேர்த்துக்கிட்டால் தேவையில்லாத கொழுப்பு குறையும், கொள்ளில் நார்ச்சத்து அதிகம், எடை குறையிறதுக்கும் தொப்பை குறையிறதுக்கும் கொள்ளு சரியான உணவு. சரி, இப்போ கொள்ளை பயன்படுத்தி அடை செய்யலாம். இந்த அடை செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்துக்கலாம்னு இப்போ பார்க்கலாம். இந்த அடை செய்கிறதுக்கு ஒரு கப்பு நான் கொள்ளு எடுத்திருக்கேன். அடுத்ததாக சிகப்பு அரிசி ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன். பாசி பயிறு ஒரு அரை கப்பு, பாசி பருப்பு ஒரு அரை கப்பு, கடலை பருப்பு ஒரு அரை கப்பு, துவரம்பருப்பு ஒரு அரை கப், அதோட சேர்த்து ஒரு அஞ்சாறு மிளகாய், காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். ரெண்டு முறை நல்ல தண்ணியை ஊற்றி கழுவிக்கலாம். ரெண்டு தடவை நல்லா கழுவின பிறகு ஊற வைக்கலாம். இந்த கிண்ணத்தில் இந்த அளவு தண்ணி, நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நனைய வச்சிடலாம். இது ஒரு 4 மணி நேரம் நனையட்டும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு, பருப்பெல்லாம் நல்லா ஊறியிருக்கு. இதை நம்ம இப்போது மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறோம். மிக்சியில் அரைக்கும்போது அதோடு சேர்த்து 3 ஸ்பூன் துருவின தேங்காய், 1 ஸ்பூன் தோலை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி 1 துண்டு, 1 மஞ்சள் 1/2 ஸ்பூன், அதோட 1 கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலையில் அயன் சத்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி நம்ம மிக்சியில் யூஸ் பண்ணி அதை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டால் நல்லது. இப்போது அடை மாவு அரைச்சாச்சு. எவ்வளவு தேவையோ அந்த மாவை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இதில் கட் பண்ண வெங்காயம், துருவின கேரட்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அடை ஊற்றுறதுக்கு எடுத்துக்கிடுவோம். மெயினாக இருக்கிற அந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் மெயினில் இருக்கிற மாவுலேயே கொஞ்சம் பெருங்காயமும் உப்பும் கலந்துருக்கணும், மறந்துட்டேன். சரி, இப்போ இதோட நம்ம கொஞ்சம் உப்பையும் பெருங்காயத்தையும் கலந்து நம்ம அடை ஊற்ற ஆயிடுச்சு. இப்போது ஈவனாக நம்ம எண்ணெயை பரப்பிக்கலாம். இப்போ மாவை எடுத்து அடை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி அடை ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் 1-2 அடை நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைபர், ப்ரோட்டீன், அயன், மினரல்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். எல்லா சத்துமே உங்களுக்கு மார்னிங்கே கிடச்சிடும். இந்த மாதிரி அடிக்கடி கொள்ளை பயன்படுத்தி இந்த மாதிரி அடை செஞ்சு நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சத்து குறைபாடு வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வேகட்டும். 1 ஸ்பூன் எண்ணெயை நான் சுற்றி ஊற்றி விட்டுட்டேன். அது நல்லா காஞ்ச பிறகு அதை திருப்பி விட்டுக்கலாம். நார்மலாக அடைன்னா ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இந்த அடை ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. ஏன்னா அதில் தேங்காய், கேரட், வெங்காயம் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன துண்டை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். லேசாக விரலை எடுத்தாலே கூட அதை நல்ல மடிக்க வருது. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டும் செமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். லலிதா கிச்சன் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.